வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் சிரீஷ். நான் விஸ்காம் லாயலா காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆனந்த் சார் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார். ஸோ அப்போ சும்மா அங்கே ரிசீவ் பண்ணிட்டு சில அப்போ ஆல் படம் ரிலீஸ் அப்போது போய் உட்கார வைக்கணும் அப்போன்னும்போது சும்மா நம்பர் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அப்போ அவர் கேட்டார், என்ன பண்ணுறீங்க என்ன முன்ன, நான் விஸ்காம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படியே தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தொடங்குச்சு. அப்போ வந்து நான் ஆக்டிங் கிளாஸ்லாம் போயிட்டுருந்தேன். நானே ஒரு டெபியூ அதுலையாக பண்ணோன்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ கலைராணி மேம்கிட்ட ஆக்டிங் கிளாஸ் போயிட்டுருந்தேன், சிலம்பம் போயிட்டுருந்தேன். ஸோ எல்லாமே வந்து அப்போது வெல் ப்ரிப்பேர்ட். அந்த பிருந்தா மாஸ்டர் சிஸ்டர் ஜெயந்தி மாஸ்டர்கிட்ட வந்து டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருந்தேன். ஸோ இதெல்லாமே நடந்துகிட்டு இருந்தபோது ஆனந்த், ஓ இதெல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் ஒரு புது ஹீரோ தான் வேணும், நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண போகிறேன்ட்டுன்னு கொஞ்சம் ஃப்ரெண்டாகி கொஞ்சம் நாள் கழித்து சொன்னார். ஸோ அது அப்படியே அமைஞ்சது தான் இந்த விஷயம், மெட்ரோங்கிற படமே அப்படி தான் நான் செலக்ட் ஆனேன். பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் பயம் அதிகம், பொருள் அடிக்கும் போது அவங்கள பார்க்கணுமே கைகாலாம் நடுங்கும். மெட்ரோவில் என்னோட கேரக்டர் பேர் வந்து அறிவழகன். ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிக்கையில் ரிப்போர்ட்டராக வேலை செஞ்சிட்ருப்பேன். ஸோ என் கூட வந்து ஹீரோயின் மாயாவும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, என் கூட சென்ட்ராயன் வந்து ஃபோட்டோகிராஃபர். அது மேலே வெறி இருக்கணும், கோல்ட். ஸோ அப்போ மெட்ரோங்கிறது வந்து அது அவர் ஸ்கிரிப்ட் சொல்லும் போது வந்து இட்ஸ் அ சோஷியல் மெசேஜ்னு ஆரம்பித்தோடனே வந்து ஐயோ நம்ம கண்டிப்பாக அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு ஒரு சிட்டியில் நடக்கிற ஒரு க்ரைமான ஒரு விஷயத்தை இப்போ நான் இல்லை யார் ஹீரோவாக பண்ணாலுமே அதை வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இதுன போது அது வந்து மக்கள் அப்படியே அந்த ஸ்க்ரீன் பிளேலையும் அந்த ஸ்டோரியிலையும் அப்படியே உட்கார வைக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப ஓகே. உடனே ஃபஸ்ட் லைன் கேட்டோடனே ஓகேன்னு சொன்ன ஒரு படம் இது. நாட்டோட வீழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் அந்த பொருள் தான் காரணம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு ஒரு ஷாட் முடிஞ்சோடனே நாங்கள்லாம் கும்பலாக ஓரமாக அப்படியே போயிடுவோம். டேரக்டர் கூப்பிடுவானா, அவர் வரமாட்டார். ஒரு ஒரு செட், இப்போ பாபி சார் இருக்காருன்னா அவரோட நல்லா ஃபன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஜாலியாக போகிறது. இப்போ இந்த சைடுனா சென்ட்ராயன் வருவாப்பில். ஸோ சென்ட்ராயன் என் கூட இருக்கும்போது அந்த சைடு வந்து ஏதாவது சென்ட்ராயன் வந்து மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10,000 காமெடி பண்ணுவார். அந்த 10,000 காமெடியில் 2 காமெடிக்கு தான் சிரிக்க முடியும். நான் தேடுறது ஒருத்தனையா இல்லை எத்தனை பேருன்னு எனக்கு தெரியாது. என் கிட்ட மாட்ட போகிற அந்த நாள் தான் அவங்களோட கடைசி நாளாக இருக்கும். மெட்ரோ படத்தை நான் டைரக்டர் எல்லாருமே உட்காந்து கம்ப்ளீட்டாக பார்த்தோம். மியூசிக் வந்து இட்ஸ் பிளேட் அ மேஜர் ரோல். ஜோஹான் ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப். எப்படின்னா மியூசிக்கோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு இப்போத்திய சிச்சுவேஷனுக்கு மாடர்னைஸ்டாக என்ன ஒரு பீட்ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கௌதமேனன் சார் ட்ரெய்லர் பார்த்தபோது எனக்கு சொன்ன ஒரே விஷயம், என்னடா இது சென்னையா, சென்னையை சிக்காகோ மாதிரி காமிச்சிருக்கீங்களேன்னா அவர் வாயிலேருந்து சொன்ன ஒரு விஷயம் தான் அது. ஸோ அவரே கிரெடிட் சொல்லிட்டார். ஸோ நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கே தெரியும் சினிமாட்டோகிராஃபி இந்த ட்ரெய்லரே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்திருக்கு. விச் இஸ் டன் பை NS உதயகுமார் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வண்டர்ஃபுல் ஒர்க் இன் மெட்ரோ சார். பானை இருக்கிறவங்கிட்ட தான் இந்த உலகம் அடிமையாக இருக்கும். நீ அடிமையாக இருக்க போறியா, அடிமையாக்க போறியா? ஸோ இது எப்படின்னா வந்து நான் ஒரு கோல்டை பற்றின ஒரு விஷயம் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பேன் அந்த ஜேர்னலிஸ்டோட விஷயத்துலேயே. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு க்ரைம் தான் இந்த விஷயம், மெட்ரோங்கிற படம்.